டியூப் தமிழ் சினிமா நியூஸ். சரண்யா மோகனுக்கு கண்டனம். கேரளாவிலிருந்து வரும் துக்கடா நடிகைகளும் தமிழக எல்லைக்குள் வந்ததும் ஏகதாளமாக பேச ஆரம்பித்து விடுகிறார்கள். சரண்யா மோகன் என்ற சுண்டைக்காய் நடிகையே தயாரிப்பாளரை எதிர்த்து பேசியிருக்கிறார் என்றார் பார்த்து கொள்ளுங்கள். மலையாளத்தில் எக்ஸ்ட்ரா நடிகை லெவலில் பார்க்கப்படுகிறவர் இந்த சரண்யா மோகன். வழக்கம் போல் இங்கு அவரை கதாநாயகி ஆக்கினர். அவர் நடித்த கோலாகலம் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவுக்கு வருந்தி அழைத்தும் நடிப்பதுதான் என் வேலை, விளம்பரம் பண்ணிக்கிறது உங்க வேலை என்று தெனாவட்டாக பேசி விழாவுக்கு வரவில்லை. உலகமெங்கும் ஒரு படத்தின் விளம்பர நிகழ்ச்சிகளில் அப்படத்தில் நடிப்பவர்கள் பங்கு பெறுகிறார்கள். படத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க பணம் எதுவும் அவர்கள் வாங்கிக் கொள்வதும் இல்லை. ஹிந்தியிலும் அப்படித்தான். ஆனால் தமிழில் மட்டும் பிற மொழி நடிகைகள் ஆடியோ வெளியீட்டுக்கே வராமல் அடம் பிடிக்கிறார்கள். அப்படியான நடிகைகளை தூக்கி எறியும் துணிச்சல் இங்குள்ள தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் இல்லை. நடிக்க ஒப்பந்தம் போடும் போதே விளம்பர நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கராராக ஒரு வரியை சேர்க்காமல் கடைசி நேரத்தில் ஆடியோ விழா மேடையில் குத்துதே குடையுதே என்று இவர்கள் ஒப்பாரி வைப்பதில் எந்த பயனும் இல்லை.